சுபம் வித்யா மந்திர் பள்ளி வழங்கும் நிகழலை வகுப்பிற்கு மாணவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்று காணக்கூடிய தலைப்பு இதெல்லாம் எதுக்கம்மா. கற்றலின் நோக்கம் மாணவர்களுக்கு இக்கதையினை படித்து காட்டி இதில் வரும் கதாபாத்திரங்கள் மற்றும் சம்பவங்களை அறிய செய்வதே இப்பாடத்தின் நோக்கமாகும். மாணவ செல்வங்களே, இன்று நாம் காணக்கூடிய கதையின் தலைப்பு இதெல்லாம் எதுக்கம்மா. தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் உரையாடுவதை காண்போம். தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் ஒரு மாலை பொழுதில் உலாவி கொண்டிருந்தன. குட்டி ஒட்டகம் படுச்சுட்டி சதா வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கும், கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். அம்மா, நமக்கு முதுகில் திமில் இருக்கே, ஏனம்மா? தாய் எப்பொழுதும் பொறுமையாக பதில் சொல்லும். நாமெல்லாம் இயல்பாகவே பாலைவனத்தில் வாழ்பவர்கள் இல்லையா? பாலைவனத்தில் தண்ணீர் பாலைவன சோலைகளில் மட்டும்தான் கிடைக்கும், தினம் தினம் கிடைக்காது. கிடைக்கும் தண்ணீரை முடிந்த அளவிற்கு மட்டும் நம் உடவில் சேமித்து வைத்து கொண்டு தேவைப்படும் பொழுது உபயோகப்படுத்தி கொள்ளவே, தண்ணீர் கிடைக்காத பாலைவனத்தில் பல நாள் சுற்றித் திரியவே நமக்கு இயற்கை திமிலை கொடுத்திருக்கு. குட்டி ஒட்டகம் திரும்பவும் கேட்டது, அப்போ நமக்கு கண் இமை கெட்டியாக இருக்கே, மூக்கை மூடிக்கொள்ள மூடி இருக்கே, மற்ற மிருகத்துக்கு அப்படி இல்லையே, அது ஏன்? தாய் ஒட்டகம் வாயை அசை போட்டு கொண்டே சொன்னது, பாலைவனத்தில் மணல் புயல் அடிக்கும், அப்பொழுது சற்றுன்னு ஒதுங்க இடம் கிடைக்காது. கண்ணுக்கும் மூக்குக்கும் பாதுகாப்பாக மூடி இல்லைனா கண்ணிலையும் மூக்கிலையும் மணல் போயிடுமே, அதனால தான் நமக்கெல்லாம் இப்படி மூடி இருக்கு. குட்டி இப்போ அம்மாவின் கால் குழம்பை பார்த்து கேட்டது, இவ்வளோ பெரிய குழம்பு நமக்கு எதுக்கு? அது நாம் நடக்கும்பொழுது மணலில் கால் புதையாமல் இருக்க என்றது தாய் ஒட்டகம். பள்ளும் நாக்கும் இவ்வளவு கெட்டியா தடியா இருக்கே, அது ஏன்? இதை குட்டி யோசனையுடன் கேட்டது தாய் ஒட்டகத்திடம். அம்மா ஒட்டகம் குட்டி ஒட்டகத்திடம் சொன்னது, பாலைவனத்தில் செடி கொடிகள் எல்லாம் முரட்டுத்தனமாக இருக்கும், அதையெல்லாம் கடித்து தின்ன வேண்டாமா? இப்பொழுது குட்டி பற்றென்று கேட்டது, அம்மா, இதையெல்லாம் வைத்து கொண்டு லண்டன் குளிரிலே இந்த மிருகக்காட்சி சாலையிலே நாம் ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்றது குட்டி ஒட்டகம். மாணவ செல்வங்களே, இதேபோல் நகைச்சுவை கதைகளை உன் குடும்பத்தாருடன் உங்கள் நண்பர்களுடன் கூறி மகிழுங்கள். கற்றலின் வெளிப்பாடு. மாணவர்கள் இப்பாடத்தின் மூலம் கதாபாத்திரங்கள் மற்றும் சம்பவங்களை இக்கதையின் மூலம் அறிந்து கொண்டார்கள். நன்றி மாணவர்களே.